இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹோப் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்ற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்னும் இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே வர ஒரு பிரச்சனை, சளியும் இருமலும். இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நமக்கு இன்னைக்கு டாக்டர் பியூலா அவருங்க சொல்றாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆரோக்கியமான வாழ்வு தேவன் அளிக்கும் ஈவு. நம்ம இன்னும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வேண்டிய முயற்சிகளெல்லாம் நம்ம எடுக்கணும். நமக்கு காமனாக நமக்கு வர ஒரு பிரச்சனை என்னென்னா இருமலும் ஜலதோஷமும். இந்த சளியும் இருமலும்ன்றது வந்து எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு அப்படின்றத பற்றி நமக்கு இன்னைக்கு ஹோமியோபதி டாக்டர் பியூலா வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சொல்லுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் டாக்டர் பியூலா. வணக்கம். நீங்கள் இந்த சளி இருமல் இதெல்லாம் பற்றி இன்றைக்கி எங்கள் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், இந்த சளி இருமல் இதெல்லாம் எப்படி முதல்ல வருது? ஃபஸ்ட்டு சளி இருமலுங்கிறது ஒரு நோயாக எல்லோரும் பார்க்கக்கூடாது. அது இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. இப்போ உங்களுக்கு ஒரு தொற்றோ அப்படின்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது உங்களுக்கு போயிடுச்சு, இல்லைனா ஒரு சாதாரணமாக ஒரு தூசி அது கூட உங்கள் மூக்கில் போயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது ஒன்று. அதனால் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அதை வெளியே தள்ள பார்க்கும். அதை வெளியே தள்ளுறதுக்காக தான் இந்த சளி உருவாகிறது. இந்த சளி உருவாகி அது மூலமாக அந்த தேவையில்லாதது எது உள்ளுக்கு போயிருக்கோ அதை வெளியில் அனுப்புறதுக்காக உள்ளது. அதே மாதிரி தான் இருமலும். இருமலும் இப்போ நீங்கள் ஏதாவது வந்து தேவையில்லாதது சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து தொண்டையில் கரகரனே இருக்கும். அது தொண்டையிலே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இருமுவீங்க. இப்போ இதில் வந்து ஒரு கிருமியினால் வர்றது இல்லைங்களா? அது கிருமி மாத்திரம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்து சாப்பிடும் போதே ஏதாவது தொண்டையில் சிக்கிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு இருமல் வரும். ஸோ அது வந்து இட்ஸ் அ சிம்டம் மாதிரி, அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது உங்களுக்கு உள்ளுக்கு ஏதோ தேவையில்லாதது இருக்குது, அதை வெளியில் தள்ளணுங்கிற காணிக்கிற ஒரு சைன் தான் வெளியில். அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அது உங்களால் பார்க்க முடியலை. ஆனால் வெளியில் உங்களுக்கு வந்து இந்த சளி இருமல் இதெல்லாம் பார்க்குறனால ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும் உள்ளுக்கு ஏதோ தேவையில்லாதது ஒன்று இருக்குது, அதை நம்ம வெளியில குழந்தைகள் பாக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்படி வரும்? இப்ப நீங்க வந்து வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்க, ரொம்ப பொல்யூஷன் நிறைய இருக்கு அப்படின்னா நிறைய தூசிகள் இதெல்லாம் இருக்கும் போது அதை வந்து சுவாசிக்கும் போது சளி வருது. அது வந்து திருப்பி அந்த தொண்டையில வந்து இறங்கும் போது இன்னொருத்தங்களுக்கு வருது அப்படின்னு. கண்டிப்பாக இன்னும் ஒருத்தர்கிட்ட இன்னொரு வருது, அது வித்தியாசமாக. இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இருமுறீங்க, அந்த எச்சி என் மேலே படுது, அல்லாட்டினா அதன் மூலமாக எனக்கு வந்து அதுலேருந்து தொற்று வருது அப்படின்னாலே எனக்கும் வந்துடும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக பிடிச்சிடும். அதனால தான் நம்ம சொல்லுவோம், சளி காய்ச்சல் இருக்குதுன்னா தயவு செஞ்சு குழந்தைங்கள தூக்காதீங்க. அந்த சிறு குழந்தைங்களுக்குன்னு வரும்போது உடனே பிடிச்சிக்குது, ஏன்னா அப்போ தான் சிறு குழந்தைகள் பிறந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அப்படின்னா அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வளர்ற டைம். அதனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. அதனால அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு வந்து எந்த தொற்றுனாலும் பிடிச்சிடும். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, அதுக்காக தான் நம்ம தாய்ப்பாலெல்லாம் நம்ம கொடுக்கணும்ன்ட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக தாய்ப்பால் தான் பெஸ்ட் மெடிசன் ஃபஸ்ட்டே குழந்தைங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுத்தீங்கனாலே உங்கள் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா வளரும். சரி சரி, வேற எதனாலலாம் இந்த இது பரவுது? இது பரவுறதுக்கு நிறைய காரணங்கள். நான் சொன்ன மாதிரி ஒன்று பொல்யூஷன், இன்னொன்று இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வருது, இன்னொன்று பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் குளிர் பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால அந்த குளிர் பதார்த்தங்கள் சாப்பிடும்போது அது தொண்டைக்கு சில நேரம் எரிச்சலாக இருக்கும். இல்லை டாக்டர், குளிர் பதார்த்தங்கள் நீங்கள் சொல்லும்போது என்ன மாதிரி ஃபுட், என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் நீங்க சொல்றீங்க? ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்குதுல, எல்லாமே குளிரா இருக்கு. அது வந்து இப்போ எல்லாமே குழந்தைங்க குடிக்க கூடாது அப்படின்றீங்க? ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க விரும்புவாங்க குடிக்க கூடாது. நான் என்னைக்குமே எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க வளர்ற குழந்தைங்க ஆசைப்படுவாங்க, வளர்ந்தவங்க ஆசைப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை, யாருக்குனாலுமே குளிர் பதார்த்தங்கள் வந்து சாப்பிடும் போது சில நேரம் இரிட்டேஷன் வரும். என்ன பண்ணுங்க, அந்த டைம்ல வந்து குளிர் பதார்த்தங்கள் சாப்பிடும் போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளால கொஞ்சம் வார்ம் வாட்டர் அப்படின்னா
கொஞ்சம் வந்து இளம் சூட்டான வந்து தண்ணீரை வந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வராது. ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் குளிர் பதார்த்தங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சளினாலும் சரி இருமல்னாலும் சரி ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, இப்போது சின்ன குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் இப்போ பிறந்த குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, வீட்டுக்கு சில பேர் வருவாங்க, அவங்கக்கிட்ட வந்து குழந்தையை நம்ம கொடுக்கலாமா இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அதனால மற்றவங்ககிட்ட இருந்து பரவும் அப்படின்ட்டு கொடுக்கலாமா இல்லை எப்படி? இது வந்து இது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன் சொல்கிறேன்னா ஒரு நிறைய பேர் பார்க்க வராங்க அப்படின்போது அவங்க குழந்தையை தூக்க ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து பெற்றோர்கள் வந்து தூக்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஏதோ அரோகண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப என்ன குழந்தை இப்படி பற்றி பற்றி நாங்கள் குழந்தைய பார்த்ததே இல்லையா அப்படின்னு. ஆனால் இதில் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு சளி இருக்குதா காய்ச்சல் இருக்குதா, தயவு செஞ்சு குழந்தைங்களை தூக்காதீங்க, நீங்களே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை கொடுத்துடாதீங்க. அதுக்கு பெஸ்ட் நம்மளே அவாய்ட் பண்ணிக்கிறதுனால. அதையும் மீறி சில பேர் ரொம்ப சளி பிடிச்சி அப்படி காய்ச்சல் இருக்குது அப்படின்னா பெற்றோர்கள் கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது மாத்திரம் இல்லை, சளி இப்படியும் வரும். இன்னொன்று என்னென்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலையும் சில பேருக்கு ஒத்துக்காது, அலர்ஜின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து சில பதார்த்தங்கள், சில பேருக்கு நட்ஸ் அலர்ஜின்பாங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து பீனட்ஸ் சாப்பிட்டா அப்படின்னா வேர்க்கடலை சாப்பிட்டா உடனே அவங்களுக்கு தொண்டெல்லாம் அரிச்சிக்கிட்டு, இது மாதிரி நிறைய வகைகள். சில பேருக்கு ஒரு ஒரு விஷயத்தில் அலர்ஜி இருக்கும், அது அவங்க வளர வளரில் தான் ஏதாவது எக்ஸ்போஷர் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லையே, உடனே அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. அதனால இது என்னாகும், அவங்க சாப்பிடும்போதோ வைக்கும்போதோ உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகுது. அலர்ஜிக் ரியாக்ஷனாலே அவங்களுக்கு கோல்டு காஃபி இதெல்லாம் வரும். இது ஒரு மெயினான விஷயம். இது டஸ்ட்னால நமக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டஸ்ட் மாத்திரம் இல்லை, அது ஒரு காரணம். சரி, மற்றவங்க கிட்ட இருந்தும் நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அம்மாவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தாய்மார்களுக்கு இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க தாய்ப்பால் கொடுக்கறது அவங்களை பராமரிக்கிறதெல்லாம் அம்மாவா இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ஈஸியா பரவிடுமே, என்ன செய்யறது? அதுதான் மெயினாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வராமல் இருக்குன்னா தாய்மார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தாய்மார்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் அவங்க பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம ஒரு குழந்தை பிறந்தாலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம், தாய்மார்கள் குளித்த அப்புறம் உடனே போயிட்டு வந்து அந்த ஈரத்தலையோட அப்படின்னா ஈரமாக இருக்கும்ல அவங்க, அதோட போயிட்டு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க உடம்பு வந்து குளிர குளுமையாயிரும். அப்போ அந்த பால் கொடுக்கும்போது அந்த பாலும் குளுமையாகி குழந்தைக்கு போகும். அப்படி குழந்தைக்கு போகும்போது குழந்தைக்கு சளி பிடிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குது. இது தொடர்ந்து பேசுவோம், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுவோம். நேர்களே ரொம்ப அழகா போயிட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படியெல்லாம் இந்த சளி இருமல் நமக்கு பரவுது, நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர் நீங்கள் சொல்லுங்க எங்களுக்கு, இதை எப்படி நம்ம தடுக்கலாம், இதை நம்ம கிட்ட வர்றதை வந்து இல்லைன்னா என்ன மருந்து கொடுக்கலாம், எப்படி வந்து நம்ம இதை குணப்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போது சளி இருமல் அப்படி பொறுத்தவரையில் உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ நம்ம வீட்டில் உள்ள மெடிசன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவோம். வீட்டில் வந்து இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த சளி இருமலை வந்து இது பண்ணலாம். வீட்டில் இருக்கிறதுனா அந்த வெங்காயம் இந்த மாதிரி வச்சு செய்யறீங்களா? அதே தான் என்ன பண்ணுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சளி வந்து எந்த விதத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப தும்மல் வரும், இன்னொன்று மூக்கில் இருந்து தண்ணி மாதிரி வரும். அப்போ நீங்கள் ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பயப்படணும். ஆனால் சில நேரம் அந்த தண்ணி மாதிரி வரதோட பச்சையா இல்லைன்னா மஞ்சளாக அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டைம் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை சந்திக்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா தண்ணியா வர்றதுக்கும் இல்ல கட்டியா வர்றதுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கு? இப்போ நீங்க தண்ணியா வருது அப்படிங்கிறது சாதாரண அலர்ஜிங்களா வருது, அப்படின்னா ஒரு சின்ன தூசி போயிருச்சு அல்லாட்டினா ஏதாவது மூக்குல ரப் பண்ணிட்டாங்க, சில குழந்தைங்க அழுதாலே அவங்களுக்கு அந்த மூக்குல இருந்து தண்ணி மாதிரி அவங்களுக்கு, இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு மைல்டான அலர்ஜிகள்னால வர்றது. ஆனா இந்த மஞ்சள் ஆயிடுச்சு அல்லனா மஞ்சளா வருது அல்லன்னா லைட் எல்லோஷா கிரீனிஷ் அந்த மாதிரி வருது அப்படின்னாலே அவங்களுக்கு நெஞ்சில வந்து சளி கட்டு அர்த்தம். அவங்க மூச்சு விடும்போது உங்களுக்கே தெரியும், அந்த குழந்தைங்க வந்து மூச்சு விடும்போது நெஞ்சிலேருந்து அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது, அப்படின்னா நெஞ்சில் அவங்களுக்கு சளி நிறைய கட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று இருமல் வந்து அவங்களுக்கு இருமும் போது லைட்டாக அவங்களுக்கு தொண்டையில் மாத்திரம் கொஞ்சம் ஒரு கரகரப்பு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நெஞ்சிலேருந்தே அவங்க இருமி இருமி சளி நிறைய வந்து வெளியில் வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து உடனே ஒரு மருத்துவரை சந்திக்கிறது நல்லது. இல்லை நம்ம வந்து இது மூலமாக நம்ம வீட்டிலே ஏதாவது மூலிகையை வச்சு செய்ய முடியுமா? கண்டிப்பாக இந்த மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள்
என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். முதல்ல வந்து குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியான ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டுக்காதீங்க. ஒரு அழகான மெல்லிசான ஒரு ட்ரெஸ் போடுங்க. ரொம்ப பிளாங்கெட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கணும். சளி இருக்குது, அந்த மாதிரி சம்மர் சீசனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெயில் காலத்தில் ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கலாம். சளி பிடிச்சிருக்கு, ஒரு குளிர்காலமாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு மெல்லிசானது இல்லாட்டினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் வார்மா இருக்கிறது மாத்திரம், கொஞ்சம் காதுல எல்லாம் வந்து வெதுவெதுப்பா இருக்கிறது மாத்திரம் நீங்க வந்து போட்டா போதும். அதுக்கு பதிலா அவங்கள சுத்தி ஃபுல்லா பிளாங்கெட் வச்சு சுத்துறது, கை கால் கூட அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம். மெயினாக என்ன பார்த்துக்கணும்னா, காது வந்து அவங்க ரெண்டு காதையும் மூடி இருக்கணும். இன்னொன்று தொண்டை கவர் பண்ணியிருக்கணும். இன்னொன்று அவங்க பாதங்கள், பாதங்களுக்கு எப்போவும் சாக்ஸ் போட்டுட்டு வைங்க இந்த டைமில். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு வந்து இப்போ சளி வந்துருச்சு, இது வந்து சளி இருக்கிற நேரம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது, அது அவங்களுக்கு இது என்ன ட்ரெஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, அவங்களுக்கு சளி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் இல்லை, யூகாலிப்டஸ் தைலம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. யூகாலிப்டஸ் தைலம் கொஞ்சம் ஒரு ட்ராப் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுத்துட்டு இந்த பாட்டிலில் விற்கிறாங்களே, அது சொல்கிறீங்களா, பாட்டிலில் விற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் அந்த குளிர் பிரதேசங்களில் வந்து நிறைய இந்த பச்சை கலரில் ஒரு குட்டி பாட்டில், பச்சை கலர் அது வந்து யூகாலிப்டஸ் கிடையாது. யூகாலிப்டஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே கிடைக்கும். குழந்தையை வந்து நல்லா வந்து சுவாசிக்க சொல்லுங்க. அது பக்கத்தில் வச்சாலே நல்லா சுவாசிக்கும். அதில் என்னன்னா அந்த மூக்கு அடைச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஹலேஷன் சொல்லுவாங்க. இன்ஹலேஷன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன், அப்படின்னா ஆவி வந்து பிடிக்கிறது. குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அம்மா மடியில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வேப்பரைசர் இந்த காலத்தில் கிடைக்குது. இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு பிளாங்கெட்டில் அம்மா வந்து குழந்தைங்க வச்சுட்டு ஒரு பிளாங்கெட் வச்சு இப்படி கவர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அந்த லிட்டை திறந்தீங்கன்னா அந்த ஸ்டீம் வரும். இது வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு இது நம்ம இருக்க செய்யணும். பெரிய பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பசங்க ஒருவேளை வந்து காலால மிதிச்சிட்டாங்க அப்படினா அவங்க அம்மா மடியில உட்கார சொல்றேன் சரியா, இது வந்து மடியில உட்கார வச்சு இது பண்றது. கொஞ்சம் பெரிய பசங்க இதுனாலுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டீம் பண்ணதுக்கு விரும்பல தெரியல அப்படிங்கும் போது ஒன்றும் பயப்பட வேணாம். உங்க வீட்டில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து கொஞ்சம் ஒரு டவலோ ஒரு சின்ன ஸ்காஃப் மாதிரி எடுத்து புழிஞ்சு எப்படி ஒத்தளத்துக்கு நம்ம வைப்போமோ அதே மாதிரி ஒத்தளம் கொடுக்குற மாதிரி உங்க கையை கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த சூடு வந்தோடனே அவங்க மூஞ்சை வந்து ரெண்டு மூணு நேரம் அவங்களுக்கு தொடச்சி விடுங்க அந்த சுடு தண்ணியில். அப்போ அவங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகும். மெயினாக இதில் வந்து என்னன்னா இந்த சளி பிடிக்கும் பொழுது குளிப்பாட்டாமல் தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி தொடச்சி விடுறது தான் நல்லது. இது நான் மெயினாக ஃபேஸ் மாத்திரணும், உடம்பெல்லாம் அஞ்சு நேரமும் தொடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் அட்லீஸ்ட் மூஞ்சை மாத்திரம் தான் தொடக்க சொல்கிறேன். அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தொடச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, திருப்பி குளிர் வந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், மூஞ்சி மாத்திரம் வந்து ஒரு அஞ்சு நேரமாக தொடங்க ஓகேவா. இது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா தூங்கும். இந்த சளி இருமல் அப்படிங்கிறதுக்கு வந்து மெயினான தீர்வு இந்த இருமலுக்கு வந்து நீங்க கொதிக்கிற தண்ணி சொன்னீங்க இல்லையா, அதுக்குள்ள வேற ஏதாவது மூலிகை போட்டா அது ஏதாவது மூலிகை போடலாம். உங்களுக்கு கொதிக்கிற தண்ணி மூஞ்ச கழுவுறதுக்கு வெறும் தண்ணி போதும், வேற எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த ஆவி பிடிக்கிற நேரம் வேணா துளசி சேர்த்துக்கலாம், உங்க கொஞ்சம் எலுமிச்ச இலைகள் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா எலுமிச்ச இலைகள் வந்து என்ன செய்யுது, துளசின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சளிக்கும் துளசிக்கும் வந்து கொஞ்சம் இது இருக்கு அப்படின்ட்டு. எலுமிச்ச இலை அப்படின்றது பெரியவர்கள் இதை குழந்தைய தூங்க வைக்கணும். கொஞ்சம் அவங்க வந்து தலையை வந்து ரைஸ் பண்ணி வைக்கணும், அப்படின்னா ஒரு பில்லோவோ ஏதாவது தலைவனையோ இதை வச்சு லைட்டாக ரைஸ் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு ஈஸியாக வந்து சுவாசிக்க முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெங்காயம்,
இது நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணோம். இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். வெங்காயத்தை நல்லா அரைச்சு, வெங்காயம்னு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு இருக்கு. எந்த வெங்காயம் உங்க வீட்டுல எந்த வெங்காயம் இருக்கு அந்த வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வேற எதுவும் இல்ல, நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சு நல்லா புழிஞ்சு, தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க கூடாது. புழிஞ்சு ஒரு அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மாத்திரம் போதும் வெங்காய சாறு கொடுங்க. டெய்லி ஒரு நேரம் மாத்திரம் கொடுத்தாலே போதும். அது என்ன பண்ணுன்னா, உங்கள் நெஞ்சில் உள்ள சளி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதுக்கு இது பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தைய வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா, அதை வந்து கரைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி வந்து அவங்க நிறைய குடிச்சிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த சளி நெஞ்சில் கட்டியிருக்கிறது லூஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ஒன்று யூரின் வழியாக போகும், இல்லைன்னா மோஷன் வழியாவது அவங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். சரி டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசுவோம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நேர்களே, ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. சளி இருமல் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், அந்த சளி இருமல் போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இன்னும் வேறு என்னென்ன மூலிகையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம மூலிகைகள் வெளியே எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டை சுற்றியே நிறைய மூலிகைகள் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் துளசி இருக்கும். துளசி என்ன பண்ணுங்கள், நீங்கள் சுடுத்தண்ணியில் என்ன பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கழிஞ்சு நீங்கள் வந்து அதை ஒரு டீஸ்பூனாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அது சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும், வேணால் அது இனிப்பு ஏதாவது சேர்க்கணுன்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். எப்படின்னா, ஒரு கப்பு தண்ணி எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 10-15 துளசி இலைகளை போட்டு ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்சு இதில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து தேன் சேருங்க. தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு காஃப் சிரப்பாக கொடுக்கலாம், அப்படின்னா இருமல் சிரப்பாக கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லதுலேயே, நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. காஃப் சிரப்பை நம்ம வீட்டிலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கப்பில் நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கணும் இல்லைங்களா டாக்டர். அதில் வந்து நம்ம அந்த துளசி இலைகளை போட்டு சூடாக்கி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தேன் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் இல்லைங்களா டாக்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அது நம்ம வீட்டிலே தயார் பண்ண ஒரு நல்ல காஃப் சிரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, மறக்காம சொல்லுங்க டாக்டர். இன்னொன்னு இருக்குது என்னன்னா, இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஆனா இந்த ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு சிரப் நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பட்டைனா ஒரு பட்டை சைஸ் வந்து ஒரு 2 இன்ச் போல ஒரு பட்டை, பட்டைன்றது இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்களே அதேதான், அதை வந்து நீங்க போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, இஞ்சி சாறு அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5 கப் தண்ணிக்கு ஒரு 2 இன்ச் போல பட்டை போட்டுருங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் 2 இன்ச்னா ஒரு விரல் சைஸ் சொல்கிறீங்க, ஒரு விரல் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் துளசி இலைகளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்க வைங்க. அது கொதிச்சு 1.5 கப் தண்ணி வந்து 1 கப் ஆனப்புறம் அதை எடுத்து அதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி சாறு வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதில் இனிப்பு சேர்க்கறதுக்கு இன்னும் என்ன பண்ணுங்க, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் தேனை சேர்த்துக்கோங்க. தயவு செஞ்சு தேனுக்கு பதிலாக சீனியோ வேற எதுவும் சேர்க்காதீங்க, சரியா? இல்லை உங்களுக்கு இனிப்பாக சேர்க்கணும்னா பனக்கற்கண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பேன், பனக்கற்கண்டு, அந்த கற்கண்டு வந்தா நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா பெஸ்ட் வந்து கருப்பட்டி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி, அதுவும் சேர்க்கலாம். சுக்கு கருப்பட்டி, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல சளி இருமல்னாலே சுக்கு மல்லி காஃபி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கு மல்லி காஃபி, அது என்னன்னா, அந்த சுக்கு வச்சு என்ன பண்ணுங்க, மல்லி வால் மிளகுன்னு கிடைக்கும். வால் மிளகு மிளகுல அதுல கருப்பு வெள்ளை கேள்விப்பட்டிருக்கோம். வால் மிளகுன்னா அது ஒரு தனி வெரைட்டி இருக்கு, வால் வந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து திப்பிலின்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூணு வந்து கொஞ்சம் பொடி பண்ணி, இன்னொன்னு சுக்கு, இந்த 4ஐயும் கொஞ்சம் பொடி பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சரி சமமான பகுதி எடுத்துக்கலாம். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு என்ன பண்ணுங்க, இந்த சுக்கு காப்பியில போட்டு மிக்ஸ் பண்ணி அதை காப்பியை குடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த தொண்டைக்கு எதமா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து காப்பி மாதிரி பண்ணாம, இந்த சுக்கு காப்பி பண்ணாம, வெறும் திப்பிலி வால் மிளகு அதுக்கப்புறம் சுக்கு சரி சமமான பங்கு எடுத்துட்டு நீங்க வெயில காய வச்சுட்டு அதை வீட்டிலே சுத்தமா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, ஒரு மிக்சிலயோ இல்லையா கிரைண்ட் பண்ணிட்டு அதை நல்லா சலிச்சு அதுல வர அந்த தூளை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கு கூட எப்ப சளி இருந்தாலும் உடனே அதுல ஒரு 2 டீஸ்பூன் எடுங்க, 1 டீஸ்பூன் தேன் எடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க, அதை குடிங்க. அவ்வளோ காஃபி, அது குடிக்கணும்னு இல்லை, அது காஃபி மாதிரி கிடையாது. அது வந்து நீங்க அது போகும்போதே உங்க தொண்டை அப்படியே கிளியர் ஆகி த்ரோட்டுக்கு ஏதோ ரிலீஃப் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். மிளகு திப்பிலி
பிப்பிளி மூணுத்தையும் சமமான அளவு எடுத்துக்கோங்க நேர்களே. காய வச்சுருங்க, பவுடர் பண்ணிக்கோங்க, ஒரு டப்பால் அடைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலையே நம்மளே செஞ்சு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தேனில் குழப்பி வந்து சும்மா நாக்கில் இப்படி தடவி விட்டாலே உங்களுக்கு போதும். இல்லை சில நேரம் வந்து அஜீரணமாக இருக்குது அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட இதை வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு கலக்கி அந்த தண்ணி குடித்தா கூட அந்த அஜீரணம் அப்படியே போயிடும். இது அஜீரணத்துக்கு நம்ம வந்து இதே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குப்பை மேனி. சும்மா போனீங்கனாலே உங்க வீட்டுல வந்து சாக்கடை பக்கத்துல அங்க எல்லாம் பாத்திருக்கேன், அது வந்து ரொம்ப நல்லது. இந்த குப்பை மீனியை என்ன பண்ணணும்னா அந்த இலைகளை பிரிச்சு நல்லா அரைச்சு அந்த சாறு கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு 2 டீஸ்பூன் போதும். அதுல ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு குழந்தைகள் வந்து 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது. இதை கொடுத்தீங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு 1 பிஞ்ச் சால்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சளி அப்படியே வெளியில் வந்துடும். ஒன்று வாந்தி வழியாக வந்துடும், இல்லை அப்படின்னா அவங்க மோஷன் போகும்போது அப்படி போயிடும். இந்த குப்பை மேனியோட இது எப்படி இருந்திருக்கு, நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். குப்பை மேனின்றது வந்து மேனி குப்பை மாதிரி இருந்தால் கூட அதை போட்டால் வந்து மேனி ரொம்ப பளபளன்னு ஆகிடும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த சொறி சரங்கு இதெல்லாம் அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் என்னன்னா குப்பை மீனி அரைச்சி சரியாயிடும் அப்படின்னு சரியாயிடும். புதுசான ஒரு விஷயம் எங்களுக்கு. குப்பை மேனி இலைய வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அரைச்சு அந்த சாறை சாப்பிட்டுடணும். சாறை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சளி எல்லாமே நம்மளுடைய வாந்தி இல்லைன்னா பேதி வழியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 2 டீஸ்பூன் போதும். அதே இது 1 வயசு வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து இன்னும் 2 டீஸ்பூன் வந்து ஜாஸ்தியா எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து கற்பூரவல்லி. கற்பூரவல்லிங்கிறத அது கசக்குனாலே அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். அதை என்ன பண்ணி லைட் கிரீன்ல இருக்கும், புரோட்டன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க வீட்ல எல்லாம். அது வீட்ல வந்து இதெல்லாம் நீங்க வீட்ல வளர்க்கறது நல்லது. அதுவும் சிறு குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா வளர்க்கறது. கற்பூரவல்லி எல்லாம் அப்படி உடைச்சு வச்சாலே வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எல்லாம் கூட தேவையில்லை அப்படின்னு. கண்டிப்பா அதை என்ன பண்ணுங்க, அதை நல்லா கசக்கி அதை புழிஞ்சு உங்க குழந்தையோட வாயிலையோ அல்லன்னா நீங்க இப்ப பெரியவங்கன்னா அதை சும்மா சாப்பிடலாம். யூகாலிப்டஸ் சொன்னேன்ல, இதே மாதிரி கற்பூரம் வச்சு செய்யறத நான் வந்து சொல்றேன். ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டியில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சூடு காணிங்க. சூடு காணிச்ச அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியும் நல்லா சூடாயிரும். சூடானோடனே எடுத்துட்டு ஒரு 2 கற்பூரத்தை அதில் வந்து பொடிச்சு போட்டுருங்க. அப்போவே அந்த ஸ்மெல் நல்லா வரும், அந்த மூக்கு வந்து ஃப்ரீயாகிரும், உங்களுக்கு அவ்வளோ அடைஞ்சிருக்கு. அதை என்ன பண்ணுங்கள், சிறு குழந்தைகள் இருப்பாங்கல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன ரொம்ப மெடிசன் போட்டதுக்கு அப்புறமா அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட காட்டணுமா, இல்லை அந்த சூடு ஆயிரணும்னு அவன் குழந்தைங்களுக்கு வந்து மூக்குல இப்படி காணிக்கிறது, அவங்க காது பின்னாடி இப்படி தடவிக்கிறது, பாதத்துல தடவுறது, கொஞ்சம் நெஞ்சில தடவுறது, அதை பாத்துக்கணும். சரியா? சரி, ரொம்ப எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன வெங்காயத்தெல்லாம் வச்சுட்டு நீங்க எப்படி செய்யலான்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களே, நீங்களும் கூட உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக காஃப் சிரப் எப்படி வைக்கிறது, அந்த வெங்காயம், யூக்லிப்டஸ் ஒவ்வொரு விஷயமும் சரி, அந்த ஆயில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கற்பூரவல்லி ஒன்றும் நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லாவற்றையும் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய தீர்வை இன்னைக்கு நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல பல வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியோடு அவங்கள வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது பேர்லின்.